நன்றி பிரஸ் மீடியா அண்ட் எவ்ரிபடி, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் முதல்ல சுதன் சார்கிட்ட கேட்டேன், புதுசாக லான்ச்சுக்கு ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிடணும் அப்படின்னு. பட் அந்த அது போகிறேன், கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிக்கணும் அவங்களோட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சரின்னு தொட்டுது. தப்போ சரியோ, நீங்கள் திட்டினீங்களோ வாழ்த்துனீங்களோ எதுவாக இருந்தாலும் அது எனக்கு உறுதுணையாக மட்டுமே இருந்திருக்கு. உங்களுடைய அத்தனை பாராட்டுக்கும் அத்தனை கண்டிப்புக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு என்றைக்குமே நன்றி கடன்பட்டிருக்கேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச், அண்ட் லவ் யூ ஸோ மச். இந்த போஸ்ட் லான்ச்சை உங்கள் முன்னாடி பண்ணணுங்கிறது அவரோட ஐடியா தான். ஸோ அதுக்கு வந்து கலந்துக்கிட்ட உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இல்லை நான் அண்ணா கூட. ஸோ ரொம்ப நன்றி. 50 பேராங்கிறது தெரியல, என் லைஃப்பில் நான் வந்து கொஞ்சம் கூட கற்பனையே பண்ணி பார்க்காது. எப்பவுமே இந்த நீண்ட தூர பிரயாணத்தில் மைல்களை பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டிருக்கோம்னு. ஸோ இந்த மாதிரி வர நம்பர்ஸ்லாம் வந்து ஒரு மைல் கல்லை போன்றது, இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டிருக்கோங்கிறது. பிரயாணப்பட்டிருக்கோன்னு சொல்லும்போது அவ்வளோ தூரம் அனுபவப்பட்டிருக்கோன்னு இருக்குது. அனுபவம் நிச்சயமாக வந்து ஒரு பொறுமையும் ஞானத்தையும் கொடுக்கும் நம்புகிறேன். அதை வச்சு தான் நான் முன்னாடியும் போகிறேன். எனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்த ரசிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சினிமாவில் அத்தனை டெக்னீஷியன்ஸ் அவர் நடிகர்களுக்கும் ப்ரெஸ் பீப்புள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், நன்றி. கைத்து போனால் நுழைச்சிருத்துருங்க, இல்லை தட்டாது. தேங்க்யூ ஸோ மச். நான் எங்கேருந்து தான் தொடங்குறேன்னு தெரியல. என் வாழ்க்கைன்ற கோலத்தில் எந்த புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு தெரியாது. ஆனால் இந்த மனுஷன் முக்கியமான புள்ளி வச்ச மனுஷன் அருள்தாசன். ஒரு நாள் வந்து நான் மகாநல் நடிக்கும்போது பெரிய பழக்கம் கூட இல்லை, நான் அந்த பகவதி பெருமாள் படம் பண்ணுற பக்ஸ், அப்போது அண்ணன் முகத்தை பார்த்து ரொம்ப அழகான தமிழ் முகம், நம்ம ஊர் கலரு, அவர் படத்துக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது. நம்ம ஊர் முகமாக இருக்கணும், நம்பிக்கையான முகமாக இருக்கணும், அதே சமயத்தில் பயப்படுற முகமாக இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அண்ணனை நான் பார்த்தது ரிஹர்சல் போகும்போது. அப்போ எனக்கு ஒரு முகம் ஞாபகத்து வந்தது, நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு. அப்போ பிரேம் சாரும் போய் ஃபோட்டோ எடுக்க போகும்போது தான் அருள்தாசன்ட்டா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பையன் தான் சொன்னேன் விஜய் சேதுபதினு ஒருத்தன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் தெரியும். ஸோ நான் மகனில் ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சு டப்பிங் பண்ணும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம். அப்புறம் ஒரு நாள் வந்து என்னோடய ஃபோனை நான் வீட்டில் வச்சு நான் வாக்கிங் போயிருந்தபோது ஒரு ரெண்டு மிஸ்கால் வந்து, இன்னொரு நம்பர் கூட ஒன்றாக மாட்டேன், 9841063125 அந்த நம்பர் வந்து அந்த கால். ஸோ அப்போது ரெண்டு கால் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டு என்னென்னு கேட்டேன், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சீனிராமசாமி படம் பண்ணுறாரு, உன்னை சொல்லியிருக்கேன், உன்னை பார்க்கும்போது கேரக்டர் ஆர்ட்ன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லு அப்படின்னு. அப்போ நான் அப்படியே போனேன், அப்படியே நடந்தது, அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ அந்த 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 புள்ளியில் முக்கியமான புள்ளி போட்டு என் வாழ்க்கையின் குளத்தை தொடங்கி வச்ச நபர் அவர் தான். ரொம்ப நன்றிங்க. இது இந்த ஃபங்க்ஷனில் இந்த 50வது படம் இது இப்படி எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது சுத்தமாக தெரியல. ஆனால் அருள்தாசன் வந்தபோது எனக்கு எல்லா ஃப்ளாஷ்பேக் அப்படி பின்னாடி போச்சு. இத்தனை வருஷம் கடந்து போனது எதுவுமே ஞாபகத்திலே இல்லை. 2010 வந்த ஃபோன் கால் அது, இந்த கிட்டத்தட்ட 13-14 வருஷம் போனதே தெரியல. நான் பின்னாடி போய் தான் உட்காந்துருக்கேன். ஸோ இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான நம்ம லைஃப்பில், இதை க்ரியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நான் மகாராஜா பற்றி பேசுகிறேன். மகாராஜா வந்து முதல்ல என்னோட நடிகர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நட்டி சார், நான் நட்டி சார் ஓகே சார் சொல்லிட்டான் ஓகே சொல்லிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் படத்தில் அது ஒரு இன்னொரு ஹீரோ தான் அந்த படம் ஆச்சு கேரக்டர் வந்து. அது அவர்கிட்ட ஒரு ஒரு எனக்கு ரொம்ப தெரியல, சாரி சார் இப்படி சொல்லலாம் தெரியல, பட் உங்களை சார் ரசி உட்காருங்க சார், எனக்கு ரஜினி சார் உட்காரு செய்து வேகம்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கும். இந்த படத்தோட இந்த கதையை கேட்டு பிடிச்சி உள்ளே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. நான் கம்ஃபர்டபுளாக வச்சுன்னு சொல்கிறத நீங்கள் கம்ஃபர்டபுளாக, என்ன கம்ஃபர்டபுள் வந்து மியூச்சுவல் நினைக்கிறேன், அது ஒருத்தருக்கிட்ட இருந்து வராது. ஸோ அது இன்னொருத்தர் அது கொடுத்து வாங்குறதா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நட்டி சார். அப்புறம்
singgung mulyana arulwasana singgung mulyana sih nih itu dubbing pesen buat pata abdi uru singgung mulyana na abdi uru fan lupa oke itu rangkas itu soalnya sudah oke singgung mulyana mande rambo pranama narcikar super narcikar dia rambo terus terang lah teri salah kurang rambo oke illa tuh marbur kan anak-anak mulia orang terang lah pura nama kanto oke apa yang terpakai mukimana ral untuk cerita itu ruwan deh sahaja untuk cerita ral itu luaran tuh ral itu pakar pernah ini ya apa apa entar orang flow lagi na pilih tanda oke terpakai versi yang paling anda flow men Dinesh menggelar jaman entri Abraham and then Nanta Nana selalu nunggu fan ini. Rendu rumba alhar gini. Thank you so much for the present kalau bandar itu rumba nanti. Rumba alhar tamu itu pergi kecil nih Abraham ini nih. Anda love itu kalau bandar cerita rumba thank you so much thank you. Nah anggla madam nak kupu, madam kupu orang cerita nggak? Nala Abraham ini kupu nih. But, semua orang cerita itu tipis soalnya. Apa nomor mana soalnya? Anggla orang udah fan. Rumba ini kalau bandar anda அந்த டிவி சாம்பரன் கிட்ட டிவி ஸ்பூட்டி அந்த வண்டி தள்ளிக்கிட்டு நீங்களும் அந்த புள்ளிக்கு சச்சின் டெண்டுல்கர் பேர் வைக்கிறாருக்கு பேசிட்டு போற அந்த சீன் வந்து எத்தனை முறை பார்த்தாலும் போரே அடிக்காத சீன் வந்து அது அது உன்னோட சாங் வந்து எத்தனை முறை நான் கேட்டிருக்கேன்னு தெரியாது அப்புறம் எனக்கு இன்னொரு பாட்டு பிடிக்கும் சரத்காசரோட பாட்டு ஆடிருக்கீங்க ரெட் ஆப்பிள் கண்ணத்தோட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு நான் ஒரு படம் நலனோட ஒரு படம் நடிக்கும்போது ஒரு ஷார்ட் நடிக்கும்போது எனக்கு சம்டைம்ஸ் சீனுக்கு மூடு ஏதாவது பிடிக்கலன்னா கண்டுபிடிக்க முடியலன்னா ஏதாவது சாங் ரெஃபரன்ஸில் நான் மூடு புரிஞ்சுக்கி பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஏதாவது சாங் ரெஃபரன்ஸ் எடுத்துப்பேன் அப்படி நான் சாங் ரெஃபரன்ஸ் எடுத்த சாங் ஒரு ஒரு சீனுக்கு நான் எடுத்த ரெஃபரன்ஸ் வந்து அந்த சாங் எடுத்தேன் எந்த மூடில் அந்த சீனை அப்ரோச் பண்ண முடியலன்னு தெரியுது சொல்லிட்டு ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மகாராஜா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதனுடைய 50வது படமாக இருக்கிறதுல நான் சுதனுக்கு கண்டதையும் பெரிய சந்தோஷப்படுறேன் ஒரு படத்தை ரசிச்சு ரசித்து உருவாக்குறதுக்கு அவர் ரொம்ப மெனக்கிறார் ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி இந்த படம் இவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அது பேசப்படுற படமாக இருக்கும் ஒரு 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 கமர்ஷியலி பெரிய சக்ஸஸ் அடிக்கிற படமாக இருக்கும் நல்ல நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது படத்தை நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த படத்தை இந்த பிரசன் கூட எங்களால் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கு சொல்கிறது நிறையா இருக்குது பட் எல்லோரும் தாண்டி டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் தாண்டி நித்யன் ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து அவனோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப லைக்கபுளாக இருக்குது அவன் ப்ளே பண்ணுறான் ஆடியன்ஸோட இந்த படம் உங்களுக்கு அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் கதை கேட்கும்போது சரி அவனோட வேலை செய்யும்போது சரி இப்போ அவன் பேசும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க அவனுக்கு அவ்வளோ பேச வராது ஆனால் அது ஒரு ஃபீல் மட்டும் இருக்கும் அவன் இப்போ சொன்னால் இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு ரெண்டு மடம் மூணு மடம் சம்பாரிச்சு கொடுத்தணும் அதில் ஒரு துளி கூட துன்புறு ஆனவெல்லாம் கிடையாது அது அவனோட இன்னசென்ஸு அப்புறம் முழுக்க முழுக்க படத்தை பார்த்து முடிச்சு தான் அவனோட ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஃபேம் வைக்கும்போது சரி என்னை நம்பி படம் போட்டால் ப்ரொடியூசர் வந்து கண்டிப்பாக அவர் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு லாபம் சம்பாதிக்கணும்னு நினச்சி தான் இந்த படத்தில் ஒவ்வொரு ஷார்ட்டையும் ஒவ்வொரு சீனையும் அவள் எழுதியிருக்கான் அது இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு சம்பாதிச்சு தரும் நான் நம்புகிறேன் சார் வாழ்த்துக்கள் நான் தேங்க்யூ ஸோ மச் நான் கல்கி தேங்க்யூ மணி பாய்ஸ் மணி வாங்க தலைவா அவர் மட்டும் கூப்பிட்டுக்கிறேன் எனக்கு இவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கல வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் நான் இவரோட இவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் அந்த இன்டர்வியூவில் வந்து ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து இவர் பாய்ஸ்க்கு வந்து நானும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் துபாயில் இருக்கும்போது பாய்ஸில் பாய்ஸ்க்கு ஃபைவ் ஸ்டார் படத்துக்கு நானும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் அப்போ பார்த்த மனுஷன் ரொம்ப நாளாக படம் பண்ணல இந்த டிப்ரெஷன் இருப்பார்னு நினச்சேன் பட் ஆனால் அவர் இன்டர்வியூ வந்து ரொம்ப கான்ஃபிடண்டாக ஒரு மேடம் சாமியார் பேசுகிற மாதிரி இருந்தது நீங்கள் யாரோ சான்ஸ் கிடைச்சா திரும்பி அவரோட இன்டர்வியூரோட ஒரு இன்டர்வியூ பாருங்கள் நிஜமாக ரொம்ப சென்சிபிளாக லைஃப்பை எப்படி அப்ரோச் பண்ணணும் ரொம்ப கூலாக பேசியிருப்பார் ரொம்ப நல்ல இன்டர்வியூ ரொம்ப பிடிச்சிருந்தேன் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னால் மணிகண்டனோட ஒர்க் பண்ணதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவரோட இந்த மாதிரி ரொம்ப ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு எந்த பக்கம் வேணால் வைக்கலாம் ஒரு மாதிரி சென்டராக இருக்குது கொஞ்சம் நகர்த்தினா நான் ரொம்ப நல்லவன் கொஞ்சம் நகர்த்தினா ரொம்ப கெட்டவன் ஒரு நம்பிக்கைக்கும் அவ நம்பிக்கைக்கும் நடுவில் எங்கே வேணால் வச்சு இந்த முகத்தை ப்ளே பண்ணலாம் அவ்வளோ அழகான ஒரு ஆர்டிஸ்ட் நான் பெருமையாக சொல்கிறேன் நீங்கள் நான் எப்போ பாராட்டினாலும் இந்த ஆள் சந்தேகப்படுவாங்களா அதான் பிரச்சனை
எப்போ இந்த உலகத்தில் இல்லை இந்த உலகத்தில் நல்லது சந்தேகப்படுறதா நல்லது அப்போ தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஆல் த பெஸ்ட் சார். ப்ளீஸ் தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நான் முடிஞ்ச ஒரு நேரம் பேச நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் இந்த மனுஷன் அனுராக் காஷ்யப் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பெரிய பழக்கம் இல்லை, நான் ரெண்டு முறை மூணு முறை தான் பார்த்துருக்கேன். ஒன்றில் பொம்பளை அவருடைய படம் எடுத்து போட்டு காமிச்சார். கென்னடின்னு ஒரு படத்தை ரொம்ப ஓப்பனாக மனுஷன் எனக்கு க்ரீன் போட்டு காமிச்சார். என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டார். அவ்வளோ பெரிய டேரக்டர், நான் எந்த தயக்கமும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுச்சோ அவர்கிட்ட ஓப்பனாக பேச முடிஞ்சது. அதை அவர் பிடிச்சி போய் என் பேரை தேங்க்ஸ் கார்டெலாம் போடுவார்னு எதிர்பார்க்கல. ரொம்ப ஜெனியூனான ஒரு மனுஷன். இந்த படத்துக்காக நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி ஒரு படம் சார் நல்லாயிருக்கு சார் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா நல்லாயிருக்கா அவள் பண்ணலான்றது. நான் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் ஒரு படம் நல்லா இருந்தபோது 2016 வந்து அனுராக் காஷ்யப் சார் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறதா இருந்தது. கூப்பிட்டு நம்ம ஐடி ஸ்டோரெல்லாம் மீட் பண்ணி பேசினாங்க. அப்போ தான் அந்த படம் பண்ணுறதா இருந்தது. சில காரணங்கள் எனக்கு நடிக்க முடியாமல் போயிடுச்சு அன்றைக்கி. ஸோ அவர் மூலமாக தான் முதல்ல முதல் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். அந்த ஒரு ரெண்டு முறை பார்த்துருக்கேன். பட் இந்த படத்துக்கு அவர் பண்ண வேலை ரொம்ப பெருசாக அது டேரக்டர் மன்னோட்டில் முன்னாடி அவர் வந்து ரொம்ப நிறைய தியேட்டர் நடிச்சார். நிறைய நாடகம் நடித்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. சீனை புரிஞ்சுக்கிட்டு அந்த சீனோட டெப்த்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன தேவை அதை ஒரு டேரக்டர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் நடிகனாவே ரொம்ப நல்ல நடிகர். அவர் இன்னும் நிறைய படம் நடிக்கணும். நானும் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், நித்திரன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய படம் நடிக்கணும் டேரக்ட் பண்ண ஆசை அவருக்கு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன மியூசிக் டேரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இதுக்கப்புறம் அவங்கள சொன்னோம் திரும்பியும் நாங்கள் வந்து கொரோனா பின்னாடி மறந்த மாதிரி இருக்கக்கூடாது. யாராவது கேட்டால் மகாராஜா படத்தோட மியூசிக் டேரக்டர்னு சொல்கிற அளவுக்கு பண்ணி கொடுங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு போங்க, அதையும் நோட் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஸோ மச். திரும்ப ப்ரெஸ்ட்டு கேட்டுக்கிறேன். இது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட் லுக்கை தாண்டி உங்களை சந்தித்து பேசுகிறது தான் அது ஒரு பர்பஸ். அது உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க நான் போகிறேன். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ.